రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యం అచ్యుత పదాంబుజైర్మరుక్మ వ్యామోహత స్థితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుగదయ స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్ముకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి భక్తాంగ్రేణు పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమునిం ప్రణతోస్మి నిత్యం. నీలాతుంగస్తనగిరి తటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతి సత శిర సిద్ధం అధ్యాపయంతి స్వశిష్టాయాం సృజనిగళితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయ అన్నవయల్ పుదువయ అండానరంగర్క్ పన్ను తిరుప్పావై పల్పదియం இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சொற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கனவா வண்ணமே நல்கு. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயரமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 9வது பாசுரம் தூமணி மாடத்துன்ற பாசுரம். இந்த பாசுரத்தின் மூலமாக எந்த கோபகன்னிகி அவா துயில் எழுப்புகிறார்கள் சொன்னா, கிருஷ்ணன் அவன் வந்தபோது வரட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணா. அதாவது கிருஷ்ணன் எப்ப வேணா வரட்டும், அவனுக்காக நாம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கானா அவள். இது எப்படி இருக்குன்னா, சரைஸ்து சங்குலாம் கிருத்துவா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயேத் யதி காக்குஸ்தா தத்தஸ்ய சதுசம்பவேத்துன்னு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இது. ஆஞ்சநேயர், தாயே நான் வந்து என் தோள்ல உங்களை சுமந்துன்னு போய் உங்கள் நாதனிடம் நான் சேர்த்து விடுறேன், அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறார். அப்ப அனுமானை பார்த்து சீதை சொல்ற வார்த்தை, தன்னுடைய அம்புகளால எதிரிகள் அத்தனை பேரையும் அப்படியே கொன்று அவளை கொல்லக்கூடிய அந்த சாமர்த்தியம், அவ்வளவு பலம் உள்ள என்னுடைய நாயகர் லங்கையை பாழ்படுத்தி என்னை வந்து அவர் ஆட்சின்னு போனாரானால் அது அவருக்கு தகுந்ததாக அமையும், இந்த மாதிரி நான் உன் தோளில் உட்காந்து வரக்கூடாது அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றார். ஆக ககுஸ்த வம்சத்துல பிறந்தவரான என்னுடைய நாதன் எதிரிகளுடைய அத்தனை பேருடைய அந்த சேனையெல்லாம் அழிச்சுட்டு பானங்களால லங்கையை அப்படியே கஷ்டத்துக்கு உள்ளாக்கி அப்படி என்ன அழிச்சுன்னு போனாருன்னா அது அவருக்கு தகுந்ததாக இருக்கும். தத்தசிய சதுர சம்பவேத்துன்னு சீதா பிராட்டி சொல்ற. அந்த சீதா பிராட்டி சொன்ன மாதிரி இருக்கான் இவ்வளோ அப்பேற்பட்ட பொண்ணு இவோ. இந்த பெண்ணை இந்த பாசுரத்தில் துயில் எழுப்புகிறார்கள். தூமணி மாடத்து, இந்த பெண்ணுடைய கிரகத்தை முதல்ல சொல்ற. இந்த பெண்ணுடைய வீடு என்ன அழகா இருக்கு, வீட்டை வர்ணிக்கிற. வீட்டை எதுக்காக வர்ணிக்கணும்னா, இங்க ஒரு சூக்ஷ்மமான ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னா நம்ம பூர்வாச்சாரியால் சிதாம்சத்துக்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய கிரகத்தை பத்தி நினைக்கிறதும் நமக்கு நல்லதை தரும் அப்படின்னு அபிப்பிராயப்படுற. அதாவது கோஷ்டிபுரம்ன்ற அந்த ஊர்ல திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒரு ஆச்சாரியன் எழுதியிருந்தார்.
பகவத் ராமானுஜர் அந்த ஊருக்கு போன உடனே கோஷ்டிபுரம் அந்த ஊர்ல திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருமாளிகை எங்க இருக்குன்னு கேட்டார். அங்க இருக்கவா இந்த திருவு தான் அது அந்தான் தான் சொன்ன. உடனே அந்த ஆத்து வாசல்ல நின்று அப்படியே கீழே விழுந்து சேவிச்சாராம் உடையவர். பெரியவாள் இருந்த பெரியவாள் வசிக்கிற அந்த இடத்தை கைகூப்பி வணங்குவதும் சேவிப்பதும் அதை நினைச்சு பார்க்கறதும் இதெல்லாம் நமக்கு நன்மை பயக்கும்னு நம்முடைய பூர்வாச்சாரியார் சொல்லியிருக்கா. ஆனா அப்படின்னா ஏன் சொன்ன ஆண்டாள் அதுக்கு ஆண்டாளுடைய இந்த பாசுரம் அதுக்கு ஒரு பிரமாணமாக அமையிறது. ஒரு பாகவதோத்தமையினுடைய ஒரு கோபகன்னிகையினுடைய அந்த வீட்டை முதல்ல வர்ணிக்கிறபடினால இது கூட இவாளுக்கு பரமோத்தேசியமாக தென்படுறது. தூமணி மாடத்து இந்த வீடு எப்படி இருக்குன்னா தூய்மையான மணிகளாலே அப்படியே நிர்மாணம் பண்ணப்பட்ட செதுக்கப்பட்ட அழகான மாடங்களோடு கூடினதான இந்த கிரகம் இந்த வீடு அப்படி இருக்கான். ஆக எங்க பார்த்தாலும் மணிகளாலேயே செதுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே பிரகாசமா இருக்கு இந்த வீடு அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இந்த தூய்மையான மணிகளாலே மணிகளை கொண்டு நிர்மாணம் செய்யப்பட்ட கிரகம் தூமணி மாடத்து. இத சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் இங்க ஒரு நயமான சில வார்த்தைகளை சொல்ற. அதாவது சுவாமி நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக மாறி அந்த திவிதேசம் அதாவது தொலைவில்லி மங்கலம்ன்ற திவிதேசம் இரட்டை திருப்பதின்னு சொல்லுவார். ஒருபுறம் அரவிந்தலோச்சனன் சந்நிதி, மறுபுறம் சீனிவாசன் சந்நிதி, தாமிரபர்ணியினுடைய கரைகளில் எதிரெதிர இருக்கக்கூடியதான ரெண்டு திவிதேசம், ரெண்டையும் ஒன்னாகவே சொல்லுவது வழக்கம். தொலைவில்லி மங்கலம்னு அந்த திவிதேசத்துக்கு பேரு, தாமிரபர்ணி நதி தீரத்தில் இருக்கு. அந்த தொலைவில்லி மங்கலத்தில் நித்தியவாசம் செய்கின்ற எம்பெருமானை நினைச்சிருக்கா பராங்குச நாயகி. அதாவது நம்மாழ்வார் நாயிகாபாவத்தை தரித்து பராங்குச நாயகின்ற பெயரோட இருக்கிறபடினால அந்த பராங்குச நாயகி நினைச்சு பார்க்கிறாராம் அந்த ஊரை அந்த எம்பெருமானை. அது ஆழ்வார் பாடலா பாடுறார். தூவாளில் மணிமாடமோங்கு தொலை வில்லி மங்களம் தொழுமிவளை. அதாவது தாய்மார்களை பார்த்து தோழி சொல்ற மாதிரி இந்த பாசுரம். உங்க பொண்ணுடைய உள்ள கணக்கை மனசுல என்ன இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? இவள் தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானை அல்லவா தொழுது கொண்டிருக்கிறாள். ஆக இவள் தொழுவது ஆடுவது பாடுவது எல்லாம் அந்த தொலைவில்லி மங்கலம் பெருமாள் விஷயமாச்சே, தொழுதாடி தூமணி வண்ணனுக்குன்ற மாதிரி இவள் செய்கிற காரியமெல்லாம் அந்த தூமணி வண்ணனுக்கு, ஆக அந்த அரவிந்த லோச்சனனுக்கு. அதபடினால நீங்கள் வந்து இவள் விஷயத்துல எதுக்காக என்னமோ ஏதோ நினைச்சுட்டு இருக்குங்கோ, இவள் அந்த எம்பெருமானைத்தான் நினைச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தோழிகள் சொல்ற மாதிரி பாசுரம். அந்த பாசுரத்துல துவளில் மா மணிமாடமோங்கு துவள் இல் தோஷமே இல்லாத மணிகளாலே செதுக்கப்பட்ட பெரிய பெரிய மாடங்களோடு கூடியதான அந்த கோயில். அந்த கோயில்ல ஏற்கனவே ஏதோ தோஷம் இருந்தா மாதிரியும் அந்த ரத்தனங்கள்ல அந்த மணிகள்ல அந்த ரத்தனங்களை எல்லாம் அந்த ரத்தத்தில் இருந்த அந்த அழுக்குகளை எல்லாம் அந்த மாசுகளை எல்லாம் போக்கடிச்சுட்டு இப்ப பார் இப்ப எப்படி இருக்கு பாருன்ற மாதிரி இப்ப துவள் இல்லையே அந்த தோஷம் இல்லையேன்னு சொல்லி துவள் இல் தோஷம் இல்லாததான தோஷம் கலசாததான மாமணி மாடம் அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ற. ஆனா ஆண்டாளுடைய இந்த பாசுரத்துல தூ மணி மாடம் எடுத்தனால தூய்மை பொருந்திய மணிமாடம் சுத சித்தம் முதல்ல இருந்தே எந்த விதமான அழுக்கும் இல்ல இந்த மணிகள்ல. அந்த மணியை வாங்கச்சியே அந்த அழுக்கு இல்லாத நல்ல தூய்மையா இருக்கு. ஆக தொலைவில்லி மங்கலம் எம்பெருமான் நித்தியவாசம் செய்கிற அந்த தொலைவில்லி மங்கலத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் அதை வர்ணிக்கிற ஆழ்வார் அந்த கோயிலுடைய அமைப்பை வர்ணிக்கிச்ச முன்னாடி தோஷம் இருந்து அந்த தோஷம் கழியப்பெற்ற மணிகளை கொண்டு நிர்மாணம் பண்ணப்பட்ட என்று அர்த்தம் தரக்கூடிய அளவுக்கு துவள் மாமணி மாடம் சொல்றார். ஆனா இங்க ஆண்டாள் சாதிக்கிற விஷயம் என்னன்னா தூமணி மாடமாயிருக்கு. இயல்பாகவே
தூய்மை பொருந்திய மணிமாடத்தோடு கூடினதாக இது இருக்கு அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியா நீங்க வியாக்கியானம் பண்ற. இது எப்படி இருக்குன்னா, தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கும் இந்த கோபகன்னிகையினுடைய வீட்டுல அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு இந்த மணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சம்சார கந்தம் கழிஞ்சு முக்தி அடைஞ்ச முக்தாத்மாவுக்கும் அங்கு எப்பவுமே சம்சார சம்பந்தமே இல்லாத அஸ்பிருஷ்ட சம்சாரத்தோடு கூடின, அதாவது அஸ்பிருஷ்ட சம்சார கந்தராக விளங்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவளுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆக முக்தாத்மாவுக்கும் நித்திய சூரிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொலைவில்லி மங்கலம் கோயில் அந்த மணிகளாலே செதுக்கப்பட்ட அந்த கோயிலுக்கும் இந்த கோபகன்னியினுடைய கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்றார். ஆக எந்த விதமான தோஷமும் இல்லாத ரத்தனங்களாலே செய்த மாடம் இந்த தூமணி மாடம். ஆக இவ்வாறு அத்தனை பேரும் தங்களுடைய விரக பாபம் தீரும் வண்ணம் சுபாசிரயமாக இந்த கோயில, அதாவது இந்த வீட்டை இவா அனுபவிக்கிறாளாம். பொதுவா சுபாசிரயம்னு சொன்னாலே அர்ச்சா திருமேனியே சுபாசிரயம்னு ஆகம சாஸ்திரம் சொல்றது. சந்தர்சனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூடஜேதசாம் குவாசனா குபுத்திஷ குதர்க்கஷ விநிச்சயா நாஸ்திகத்துவம் லயம் ரஜேத்துன்னு சொல்லி ஆகம சாஸ்திரத்துல பஞ்சராத்திரத்துல. ஆக அந்த பஞ்சரோக விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த விக்கிரகம் அந்த அர்ச்சாமூர்த்தி, அந்த அர்ச்சாமூர்த்தியை நாம் ஒரு தரம் சேவிச்சுட்டோமானால், கைகூப்பி சேவிச்சுட்டோமானால், நம்முடைய கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அஜானம் எல்லாமே போயிடுறதுன்ற மாதிரி அந்த ஸ்லோகம் சொல்றது. அந்த மாதிரி இங்க இவா சொல்ற தூமணி மாடத்து, அதாவது இந்த இடம் அந்த பெருமாள் அர்ச்சா திருமேனிய சுபாசிரயம் சொல்ற மாதிரி இங்க இந்த இடமே இந்த கோபகன்னிகனுடைய இடமே சுபாசிரயமாக இருக்கு அப்படின்றத இவா சொல்றாளாம். தூமணி மாடத்து அப்படின்ற சுற்றும் விளக்கெரிய, எங்க பார்த்தாலும் இந்த மணிமாடத்துல விளக்குகள் எல்லாம் பிரகாசிக்கின்றனவாம். ஆக விளக்கு பிரகாசிச்சிருக்கிறபடினால இந்த இடத்துல எப்பேற்பட்ட இந்த வீட்டினுடைய அந்த அமைப்பு இருக்கு, இதொரு சம்பத்தா, ஆஹா எப்பேற்பட்ட செல்வ செழிப்பு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த திருமாளிகை நன்கு தூய்மை பொருந்திய மணிகளாலே செதுக்கப்பட்டு நாலா பக்கமும் விளக்கு எரிஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில இருக்கான். இது எப்படி இருக்குன்னார், சித்திரகூடத்துல பிராட்டியினுடைய கையை பிடிச்சுண்டு பெருமாள் ரமபிரான் அப்படி உலா வருவதற்காக அப்படி அப்படி போற சமயத்துல அப்படி சந்தோஷமா போச்சு. அங்க அவள் சாட்சாத் எம்பெருமான், எம்பெருமானுடைய சாநித்தியத்துல வழக்கு மங்கள வழக்கு இருக்கணும் இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல அவருக்கு விளக்கு இல்லாத போனாலும் பிராட்டிக்கு பெருமாள் விளக்கு மாதிரி இருக்கார். அதே மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி விளக்கின் ஒளி மாதிரி இருக்கார். சுவாமி தேசிகன் எம்பெருமானை தீபமாக வர்ணிக்கிறார், பிராட்டிய அந்த தீபத்தில் இருக்கக்கூடியதான ஒளியாக வர்ணிக்கிறார். ஆக நீ தீபமாக இருக்கிறாய், அந்த தீபத்தினுடைய ஒளியாக பிராட்டி திகழ்கிறாள்னு வர்ணிக்கிறார் ஸ்தோத்திரத்துல. அந்த மாதிரி தீபஸ்துவமேவ ஜெகதாம் தைதா ருசிஸ்தே என்ற சுவாமி தேசிகன், அந்த மாதிரி எம்பெருமானே விளக்கு. ஆக விளக்குன்னு என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல தீபம் சொல்லுவோம். தீபம்னா என்ன அர்த்தம், ஸ்வபர பிரகாசக தீபக, தன்னையும் காட்டிக்கொண்டு இதர வஸ்துக்களையும் எது தெளிவாக காட்டுகிறதோ அதுக்கு பேர் தீபம். ஆக இருட்டான இடத்துல விளக்கு ஏற்றி வச்சோமானா அந்த விளக்கு வெளிச்சத்துல தோ இங்க நான் இருக்கேன்னு அந்த விளக்கு தன்னையும் காட்டிக்கிறது, தன்னையும் காட்டிக்கொண்டு இதர இடங்கள்ல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் அந்த இருட்டுல பார்க்க முடியாது, விளக்கேற்றி வச்சு என்ன தெரியுது. ஆக இதர வஸ்துக்களையும் காட்டி கொடுப்பதாக எது அமைகிறதோ அதுக்கு பேர் தீபம்னு பேர், ஸ்வபர பிரகாசா தீபகான்னு சொன்ன சாஸ்திரக்காரால். அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தீபம், பெருமாளே தீபம் மாதிரிதான். வேங்கடத்து எழில்கொள் சோதியின்றார் அழுவார். ஆக நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான பத்தி வர்ணிக்கிச்ச
திருப்பதி மரமேல குன்றிலிட்டு விளக்காய் எம்பெருமான் பிரகாசிக்கிறான். ஆக நம்மாழ்வார் அந்த மாதிரி திருவேங்கடமுடையான சொன்னபடியினாலதான் திருமங்கை ஆழ்வார் அண்ணன் பெருமாள் கோயிலுக்கு அங்கு எழுந்தொருளி அண்ணன் பெருமாள் மங்களாசாசனம் பண்ண சமயத்துல அவருக்கு திருவேங்கடமுடையான் ஞாபகத்துக்கு வந்துட்டார். உடனே அண்ணன் பெருமாள் கோயில்ல சீர்காழி பக்கத்துல அந்த அண்ணன் பெருமாள் கோயில்ல நின்றுண்டு வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே, திருவேங்கடத்து எம்பெருமானேன்னு சொல்லணும், அந்த மாதிரி சொல்லாத திருவேங்கடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு விளக்கேன்னு கூப்பிடுறார் பெருமாளை. ஆக எம்பெருமானே விளக்கு போன்றவன், அப்பேற்பட்ட சுத்தம் விளக்கெரிய. ஆக நாங்கள் ஊகிக்கிறோம், கன்னி பெண்ணே உன்னுடைய வீட்டுக்கு எங்களுக்கு தெரியாம கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சிருக்கானோ என்னமோ, தெய்வ சாநித்தியத்துக்காக தெய்வம் இருக்கிற இடத்துல விளக்கை ஏற்றி வைக்கணுமோ இல்லையோ, அதனால நீ எல்லா இடத்திலும் விளக்கை ஏற்றி வச்சிருக்காயோ என்னமோ, உன் கையை பிடித்து கொண்டு அவன் அப்படி உலா வரானோ என்னமோ அப்படின்ற அபிப்பிராயம் வரா மாதிரி சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்ற. தூமணி மாடத்து, இந்த மணிமாடத்தோடு கூடின மணிகளாலே செதுக்கப்பட்ட இந்த கிரகம் விளக்கு எங்க பார்த்து பிரகாசிக்கிறது, இந்த வீட்டை வர்ணிச்சா இந்த மாதிரி வீடுகள் உண்டான்னா உண்டுன்னா, ஏன்னா யசோதை கிருஷ்ணாவதாரம் ஆன உடனே அந்த யசோதையினுடைய அந்த வீட்டை வர்ணிக்கிச்ச நந்தகோபருடைய அந்த வீடு ரொம்பவும் அழகா இருக்கான். மணிகளாலே அப்படியே அலங்காரம் பண்ணப்பட்ட நிலைமையில மணிகளை வச்சு கட்டின நவரத்தனங்களை வச்சு கட்டின மாதிரி அப்படி பிரகாசிக்கிறதாம் அந்த வீடு. சுவாமி தேசிகன் யாதவோபதேசத்தில் அழகா அனுபவிக்கிறார். ஆக ஒரு நாள் யசோத பிராட்டி அப்படி எப்ப பார்த்தாலும் அப்படியே நர்த்தனம் பண்ணிட்டே இருந்திருக்கானே இந்த கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாள் அவன் நர்த்தனம் பண்ணிட்டே இருக்கான், அப்படி நாட்டியம் ஆயிட்டே இருக்க கிருஷ்ணனுக்கு கை கால் வலிக்கும், பசி எடுக்கும், என் குழந்தைக்கு நான் வெண்ணைய தரணும்னு வெண்ணைய எடுத்துட்டு வந்தாராம் யசோதை பிராட்டி. வந்த உடனே அவ வீடு மொத்தம் மணிகளாலே இழைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னால எங்க பார்த்தாலும் ஒரே மணி தென்படுறது, அதனுடைய ஒளி எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. அப்படினால கிருஷ்ணன் வந்து ஏதோ ஒரு கம்பத்துங்கிட்ட நின்றுந்தானா, அப்படி கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தேடினு வர அந்த ஒரு கம்பத்துல கிருஷ்ணன் நின்று இருக்கான்னா அந்த மணிகளுடைய அந்த இதனால எல்லா கம்பங்கள்லேயும் கிருஷ்ணன் பிரதிபலிச்சானா. இத பார்த்துட்டு யசோதை இங்க யார் உண்மையான கண்ணன் அப்படின்னு திகைச்சு போயிட்டாரு சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட தூமணி மாடம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருமாளிகையும். அதே மாதிரி சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்துல துவாரகா நகரத்துல கிருஷ்ணன் ரத்தனங்களாலேயே இழைக்கப்பட்ட பல வீடுகளை நிர்மாணம் செஞ்சான். அங்குள்ளவர்கள் சுவரை பார்த்தாலே அவளுக்கு முகம் தெரியுமா, கண்ணாடி பார்க்க வேண்டிய நிர்பந்தமே அவளுக்கு ஏற்படலைன்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி வீடுகள் உண்டு, இந்த கோபகன்னிகையினுடைய வீடு அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாரதத்து விஷயத்தை ஒண்ணு நம் பூர்வர்கள் சொல்கிறார்கள், திரௌபதி விவாக சமயத்துல ரத்தனங்களால் இயக்கப்பட்ட மண்டபத்துல கல்யாண மண்டபத்துல திரௌபதி உட்கார்ந்திருந்தா, அப்போ அந்த ரத்தனங்களால் இயக்கப்பட்ட அந்த மண்டபத்துல திரௌபதி உட்கார்ந்துருக்கிற சமயத்துல நாலா பக்கமும் அந்த ரத்தனங்கள் அது உள்ளுக்குள்ள அப்படியே எங்க பார்த்தாலும் திரௌபதி தென்படுற, நான்கு பக்கங்கள்லயும் திரௌபதி தென்படவே புரோகிதருக்கு திரௌபதி எங்க இருக்கான்னே புரியலையாம். ஆக நான்கு பக்கத்தையும் திரௌபதி தெரிஞ்சாலாம், அப்படி அந்த பவனம் இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து குழந்தையா இருந்தபோது ரத்தனங்கள் பதித்த தரையில அந்த பாலகிருஷ்ணன் தவழ்ந்து போற சமயத்துல அந்த பாலகிருஷ்ணனுடைய அந்த திருவடி தாமரை அப்படியே கீழே அந்த ரத்தனங்கள் பதித்த தரையில அப்படியே பிரதிபலிச்சுதான். பிரதிபலிச்ச உடனே கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போச்ச, அந்த அழகாக தன்னுடைய திருவடி தாமரையை பார்த்துட்டு ஏதோ தாமரைன்னு நினைச்சிருந்து கிருஷ்ணன் அந்த தாமரையை பிடிக்கிறதுக்காக அந்த பாலகிருஷ்ணன் முயற்சி பண்றானா. ஆக இந்த மாதிரி மணிகளாலே அழகாக ரத்தனங்கள் பதித்த வீடுகள் பல உண்டு, அந்த மாதிரி இந்த கோபகன்னிகையினுடைய வீடு இருக்கு. தூமணி மாடத்து
சுற்றும் விளக்கு எரிய, எங்கு பார்த்தாலும் விளக்கு பிரகாசமாக எரிஞ்சென்றிருக்கிற சமயத்துல அப்படின்றாலாம், இந்த கோபகன்னிகனுடைய வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கிற ஆண்டாள் முதலானவர்கள். ஆக இந்த விளக்கு எதுக்காக எரியுதுன்னா, பிரகாசம் நன்னா வரணும், வெளிச்சம் நன்னா வரணும்ன்றதுக்காக ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு இல்லையா, மங்களாபகமான விளக்கு, மங்களத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான விளக்கு. ஆக ஆண்டாளுடைய அபிப்பிராயம் உள்ள பூர்வாச்சாரியார் சொன்னா, நாங்க அத்தனை பேரும் இந்த குளிர்காலம் மார்கழி மாசத்துல நாங்கள் உன் வீட்டு வாசல்ல நின்று இருக்கோம், இன்னும் இந்த பொண்ணு வரலையே, நாழியாருதே, கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு நாம் போனோமே அப்படின்னு நாங்க ஆத்திரத்தோட மனசுக்குள் நினைச்சிட்டு எங்களால அந்த ஆற்றாமையை தாங்க முடியல, அப்படி கஷ்டப்பட்டுக்கு சமயத்துல நீ சொகுசா படுத்துண்டு, அதுவும் எங்க பார்த்தாலும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு விளக்கு எரியக்கூடிய அளவுக்கு உன் வீடு பிரகாசிக்கிறதுன்னா, ஆக உன் வீட்டுக்குள்ளே விளக்கு எரியுது, அதே மாதிரி அதை பார்த்த எங்களுடைய வயிறு எரியுது அப்படின்ற நிலைமையில இந்த பெண்கள் எல்லாம் இருக்காராம். தூமணி மானத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ, எங்க பார்த்தாலும் அந்த சாம்பிராணி புகை, அந்த சாம்பிராணி புகை அழகா பரிமளம், அந்த வாசனை எங்க பார்த்தாலும் வீசறதாம். இது எப்படி இருக்குன்னா, அந்த வாசனையானது தெருவெல்லாம் காபிகமல் திருக்காட்கரைன்னு திருக்காட்கரை திவிதேசத்தை வர்ணிச்ச மாதிரி அந்த வாசனை எங்க பார்த்தாலும் வாசனையா இருக்கான். ஆஹா, இவ வாசல இருக்க சொல்ற, ஆஹா, அந்த வாசனையை அனுபவிச்சு நீ ஜம்மன் நீ உள்ள சைனிச்சுன் இருக்காய், ஆனா எங்களுக்கு என்ன லாபம், நீ உள்ள அந்த வாசனையை அனுபவிச்சுண்டே அந்த சர்வகந்தா சர்வரசான்னு வேதம் புகழக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனோட நீ சந்தோஷமா உள்ள இருந்துட்டு இருக்க, ஆனா எங்களுக்கு என்ன மிச்சம்னா அந்த வெளியில அந்த வாசனை புகை வாசனை வெளியில வருது, அது ஒண்ணுதான் நாங்க கொடுத்து வச்சது. ஆக அப்பேற்பட்ட நிலைமையில சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, எங்களுக்கு ரொம்பவும் அசஹ்யமான அந்த பரிமளம் அந்த வாசனை உனக்கு எப்படிமா அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது எப்படிமா அப்படின்னு கேட்கிறாராம். துயிலனை மேல் கண் வளரும் அழகான ஹம்சத்தூலிகா அந்த மெத்தை, அந்த மெத்தையின் மேல கண் வளரும் அப்படியே அப்படியே யோக நித்திரையில படுத்திருக்காராம், சயனிச்சிருக்காராம், தூங்கிக் கொண்டிருக்கிறாராம் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக கிருஷ்ண விரகத்தையும் ஆற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த படுக்கையில இவா கிருஷ்ணன் சயனிச்சிருக்காராம். ஆக இந்த படுக்கை எப்படி இருக்குன்னா, விரகத்தோடு கூறினவாறையும் அவ உறங்க முடியாமல் அவள செய்யறது. நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் திருநெருந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி, நஞ்சு அரவில் விஷம் கக்குகின்ற அந்த திருவனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது துயிலமர்ந்த நம்பி சொல்றாளாம் பரகாசநாயகி. அந்த மாதிரி இங்க துயிலனை மேல் அந்த படுக்கையில படுத்திருக்காருன்னா, அந்த படுக்கையே சாட்சாத் ஆதிசேஷன். ஆனபடினால துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே, எங்களுக்கு சுவாமினியாகவும் அதாவது எஜமானியாகவும் தோழியாகவும் இருக்கிறவடே. அது மாத்திரமில்ல, இந்த பிரகிருதி சம்பந்தத்தால இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் தனக்கு உறவு முறை மாதிரி அப்படின்றதையும் ஆண்டாள் அழகாக இங்க தெரிவிக்கிறாளாம். மாமான் மகளே, என்னுடைய மாமாவுடைய பெண்ணே, தாய் மாமன் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாராம், மாமான் மகளே. ஆக ஆண்டாள் கல்பசூத்திர வியாக்கியாத்தா பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி, ஆச்சார சீலருடைய குமாரத்தி, அவளுக்கு இந்த இடையர் சேரியில திருவாய்ப்பாடியில மாமா பெண் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ இந்த மாதிரி உண்மையான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் விஷ்ணு பக்தன், அந்த விஷ்ணு பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பகவதார தான் அந்த மாதிரி கருதணும், ஒரு உறவு முறை இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவள் எல்லாம் வெறுக்காமல் இருக்கணும்ன்றத இங்க தெரிவிக்கிற மாதிரி மாமா அன்மகரே அப்படின்றாளாம்.
இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழின்ற பிரபந்தத்துல ஏதோ வடக்கு மதுரையில வட மதுரையில தனக்கு ஒரு வீடு இருக்கா மாதிரியும் அழகா வர்ணிக்கிறார். மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு, நம்முடைய தெரு நான் இருக்கிற தெருவு நடுவுல வந்து நின்று அப்படின்னு சொல்றார். ஆக வடமதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்ச ஆண்டாளுக்கு அந்த ஹிந்தி பேசுற அந்த வடமதுரையில கேதி வீடு. ஆக அந்த மாதிரி ஆண்டாள் அனுபவிக்கிற மாதிரி தனக்கும் ஏதோ ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு, என்னுடைய மாமான் மகளவள் அப்படின்றத இந்த பாசுரத்தில் அழகா சொல்றாள். மாமான் மகளே, இத சொல்லச்ச ஒரு விஷயம், அதாவது உடையவர் பகவத் ராமானுஜர் அவருக்கு பவித்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கூரத்தாழ்வான், திரிதண்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் முதலியாண்டான். இந்த கூரத்தாழ்வான் ரொம்ப பிரியமானவர் பகவத் ராமானுஜருக்கு. அதே உடையவரை காட்டிலும் வயசுல பெரியவர் கூரத்தாழ்வான். இருந்தாலும் உடையவரை வந்து தன்னை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு பகவத் ராமானுஜர் தாசராக கூரத்தாழ்வான் இருந்தார். அந்த கூரத்தாழ்வான் விஷயத்துல கூரத்தாழ்வானுக்கு முதலியாண்டான் விஷயத்துல கொஞ்சம் மனசுல ஒரு ஆதங்கம் இருந்துதான். என்ன ஆதங்கம்னா, முதலியாண்டானுக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, முதலியாண்டான் உடையவருடைய பூர்வாசிரம உறவு முறையோட கூடினவர், எனக்கு அந்த ரத்த சம்பந்தம் இல்லையே. ஒரு ஆழாக்கு ரத்த சம்பந்தம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப ஏங்குவாராம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய அடியார்கள், அந்த அடியார்களோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு முறை நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். அதே மாதிரி ஆழ்வார்களும் அதை சொல்றதுக்காக தான் மாமா அன்மகளே அப்படின்னு கூப்பிடுற. மணிக்கதவம் தாழ்த்திய வாரி, உன்னுடைய வீட்டுல உன்னுடைய திருமாளிகையில இருக்கக்கூடிய அந்த ரத்தனங்களால் செதுக்கப்பட்ட இந்த வீட்டுல தாழ்ப்பா எங்க இருக்குன்னு தெரியல, அந்த தாப்பாளை நீ திறந்து விடக்கூடாதா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு கூப்பிடுற. அதாவது கதவை திறக்கணும் கேக்குறா. உடனே உள்ள இருக்க சொல்றா, நீங்களே திறந்துட்டு வாங்கோ அப்படின்னு உள்ள இருக்க சொல்றா. இவா சொல்றா, வாசல்ல இருக்கவா, இந்த மாணிக்கங்களுடைய ஒளியினால ஒண்ணுமே தெரியல, துரியோதனன் வந்து நீருக்கும் ஸ்படிக மண்டபத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் திகைத்த மாதிரி நாங்கள்லாம் திகைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த சமயம் உள்ளுக்குள்ள அந்த வீட்டுக்கு உள்ள கசமசான இதோ சத்தம் கேட்கறது. என்ன சப்தம் பார்த்தா, அந்த கோபகன்னியருடைய தாயார் கோஷ்டி உதிர்த்து, திருப்பாவை கோஷ்டி உதிர்த்து, சீக்கிரண்டி இதோ பேசுற மாதிரி இதோ குரல் கேட்கறது. உடனே ஆண்டாள் அந்த வயசான அந்த பெண்மணியை பார்த்து, மாமீர் அவளை எழுப்பீரோ, அதாவது மாமி அவளை நீங்க எழுப்ப கூடாதா உங்க பொண்ண, ஆக எங்களுடைய ஆர்த்திக்கு எழுந்திருக்காத அவள் உங்கள் வார்த்தைக்காக எழுந்திருக்க போகிறாள். மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ. அந்த அம்மா ஒன்னும் பதில் சொல்லல. உன் மகள் தான் ஊமையோ, உன் பெண் என்ன விவகார யோக்கியத்தை இல்லாதவளா, அதாவது பேசக்கூடிய அந்த சக்தியை இழந்தவளா, ஆக அவள் பேச வேண்டாமா, ஒன்னும் பேசாம இருக்காளே, ஒரு நாயகன் ஒரு நாயகின்னு எடுத்துட்டா அவளுக்குள்ள அந்த விஸ்லேஷமும் இருக்கும் சம்ஸ்லேஷமும் இருக்கும், சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையும் வரும் பிரிவும் வரும். இப்படி பிரிவு வந்த சமயத்துல கொஞ்சம் ரோஷத்தோட பேச்சுகளும் அவ பேசலாம். அந்த மாதிரி ஒரு சமயம் சீதா பிராட்டி ராமபிரான் பேர்ல ஒரு ரோஷம் வந்து அவள் வந்து உங்க அப்பான்னு சொல்லி பிக்குன்னு அவ பிரிச்சு பேசுறா. அந்த மாதிரி இங்க உன்மகள் தான் ஊமையோ, உன்மகள் நாங்கள் பேர ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெண் இந்த கோபிகை அப்படின்னு சொல்லாமல்
பிரிச்சு இவா இந்த கோஷ்டியை காட்டிலும் வேறுபடுத்தி உன் மகள் தான் உன்னுடைய பெண், விவகார யோக்கியத்தை இல்லாதவளா, அதாவது உன் மகள் தான் ஊமையோ பேச முடியாத பேசும் திறனை இழந்து விட்டாரா, ஊமையா இருக்காரா, உன் மகள் தான் ஊமையோ அந்தி செவிடோ இல்லாவிட்டால் அவள் வந்து செவிடா, சிரவணேந்திரியம் வேலை பண்ணலையா அவளுக்கு அப்படின்னு கேட்கிறாளாம். உன் மகள் தான் ஊமையோ அந்தி செவிடோ, ஆக இந்த ஊமையோ செவிடோன்ற இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஊமையரோடு செவிடர் வார்த்தைன்னு ஒரு பாசுரத்துல மத்திரிந்தியர்களுக்கு அறியலாக மாதவன் என்பதோர் அன்புதன்னைன்ற பாசுரத்துல இந்த ஊமை செவிடு ரெண்டையும் சேர்த்து ஒரே பாசுரத்தில் ஊமையோ அன்றி செவிடோ, அல்லது நீங்கள் வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணி பண்ணி அப்படியே பண்ணிட்டு படுக்கையில சாஞ்சது அப்படி இருக்குங்களே, அதனால நீங்கள் வந்து அனந்தலோ அனந்தலோன்னா அப்படியே ஒன்றும் முடியாத சோர்ந்து படுத்துட்டு இருக்குங்களா, உண்மகள் படுத்துட்டு இருக்காளா உன் பெண், அன்றி செவிடோ அனந்தாலோ ஏவ பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அல்லது ஒரு பெரிய ஒரு பெருந்தூக்கம், அந்த பெருந்தூக்கத்தை இவர் அடைஞ்சிட்டாளா, ஏன்னா இத்தனை நாங்கள் சொல்லியும் இவர் எழுந்து வராதனால ஏமம்னு சொல்ற, ஏமம்னா யாராவது இவ தூங்கினா தூங்கின உடனே எழுந்து கூடாதுன்னு அவளுக்கு யாராவது இதான் ஜபம் பண்ணி வச்சுட்டாரா, அதுக்கு காவலிடுதல்னு பேரு, அந்த மாதிரி யாராவது காவல் இட்டுட்டாளா, ஏம பெருந்துயில் அப்படின்னா அதாவது மந்திர பத்தையாக ஆனாளா இவள், ஏதோ மந்திரத்தை சொல்லி இவள் வந்து எழுந்திருக்க முடியாம யாராவது மந்திரவாதிகள் பண்றாளா அப்படின்னு கேட்கிறாளாம். என்ன உன்முகம் மாய மந்திரந்தான்களோ, இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சாதிக்க போறா, ஆக உன்னுடைய முகத்தை பார்த்தா ஏதோ மாயையினால ஏதோ மந்திரிச்ச மாதிரி தென்படுறையே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றா. அந்த மாதிரி உன்மகள் தான் ஊமையோ அன்னிச்சவிடோ அனந்தாலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அந்த மாதிரி யாராவது இவளுக்கு மந்திரம் போட்டு இந்த மாதிரி இவளை ஆகிட்டாளா படுத்துட்டே இருக்கணும்னு. ஆக நீரிலே அழுந்தினருக்கு நீரை கொண்டு மூர்ச்சையை தெளிவிப்பது போல கிருஷ்ணானுபவத்தில் விளைஞ்ச அந்த இந்த நோய்க்கு அந்த கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் தான் சரியான உபாயமாக அமையிறது வியாக்கியானம் பண்றாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று, மாமாயன் அந்த எம்பெருமான் அத்தி ஆச்சரியமான மாயையோடு கூடினவன், அதாவது அத்தி ஆச்சரியமான குணசேஷித்தங்களாலே இந்த அவதைகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவன் எழுதி கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவள் இவனை இஷ்டமாக தங்கள் உபயோகத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெண்கள் விஷயத்துல பவ்யனாக இருப்பானாம் ஸ்ரீகிருஷ்ணன், அப்பேற்பட்ட மாமாயன் அப்படின்றார், அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம், அந்த எம்பெருமான் பிறப்பிலி அப்படின்னு வேதம் சொல்றது, அவன் நம்மள மாதிரி பிறக்கிறது கிடையாது, ஆக அவனுக்கு அஜன்னு ஒரு பேர் இருக்கு, ஜாயத்தே இப்பி அஜகா, அப்படி அவங்கிட்ட அந்த அவன் அஜனாக இருக்கான். அவ்யயாத்மா அது மாத்திரம் இல்ல, அவங்கிட்ட அவ்யயத்துவம் இருக்கு, அதாவது நாசமயா தன்மை அவங்கிட்ட இருக்கு. ஆக அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன், எல்லா பூதங்களுக்கும் அவன் ஈஸ்வரனாக இருக்கிற காரணத்தினாலும், பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய தன்னுடைய மூல பிரகிருதியை அந்த சீதை குண்டத்தில் வச்சுட்டு மற்றொரு ரூபத்தை தரித்து இந்த பூலோகத்துக்கு அவன் ராமனாய் கிருஷ்ணனாய் அவதாரம் பண்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருதியும் சுவாம் அதிஷ்டாய, தன்னுடைய சுவாம் பிரகிருதி தன்னுடைய பிரகிருதியை அங்க வச்சுட்டு இங்க வந்து திரும்பவும் பிறக்கிறான். பொதுவா நாம வந்து ஆத்த விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வந்தோம்னா நம்ம ஆத்துல அப்ப இருக்க மாட்டோம்,
ஆனால் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால யார் ஒருவன் பிறக்கிறானோ அவன் வந்து தன்னுடைய மூல பிரகிருதியை ஸ்ரீவைகுண்டத்தில் வச்சுட்டு அவன் வந்து பிராகிருதமான ஒரு சரீரத்தோட இங்க பிறக்கிறானாம். சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்றார். அஜத்துவ அவ்யயத்துவ சர்வேஸ்வரத்வாதி சர்வம் பாரமேஸ்வரம் அனாகாரம் அஜகதேவ ஸ்வாம் பிரகிருதி பிரகிருதி அதிஷ்டாய ஆத்ம மாயையா சம்பவாமி. கீதாபாஷ்யத்தில் உடையவர் சாதிக்கிற விஷயம் அஜத்துவ ந ஜாயத்தே இது அஜஹாத் மல்லாயின, அதாவது திரும்பவும் அவன் பிறப்பது கிடையாது. ஆக அஜத்துவம் அவகிட்ட இருக்கு, அதே மாதிரி அவ்யயத்துவம் இருக்கு, அதாவது அவன் எந்த விதமான நாசமும் அற்றவன். அவன் வந்து அந்த சர்வேஸ்வர தன்மையை விடாமலேயே அந்த பரமேஸ்வர தன்மையை அப்படியே காண்பித்து கொண்டு அந்த ஆகாரத்தோடையே அவன் வந்து தன்னுடைய மூல பிரகிருதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த அழ்வார் சொல்ற மாதிரி ஆத்ம மாயையினால நான் அவதரிக்கிறேன் பெருமாள் கிருஷ்ணன். இங்க பிரகிருத்தின்னா சுவாவகா, ஆக ஸ்வமேவ சுவாவம் அதிஷ்டாய ஸ்வேனைவ ரூபேன ஸ்வேச்சையா சம்பவாமி. ஆக என்னுடைய இஷ்ட பிரகாரம் சங்கல்ப பிரகாரம் நான் பிறக்கின்றேன். ஆத்ம மாயையான்ற பதத்துக்கு அர்த்தம் ஆத்மீயா மாயையா அப்படின்னா, அதாவது சங்கல்பேனான்னு அர்த்தம், சங்கல்பத்தனாலே அர்த்தம். மாயையா சததம் வேத்தி பிராணினாம் சுபாசுபம் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படின்னால தனக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆச்சரியமான சங்கல்பத்தினால ஆத்மீயேன ஞானேன ஆத்ம சங்கல்பேன நான் வந்து அப்பப்போ அவதாரம் பண்றேன்னு சொல்றார். ஆனால் அப்படின்னால மாமாயன்னா பெரிய மாயாவின்னா, அந்த பெரிய மாயாவின்னா பெரிய பெரியதான அத்தி ஆச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன் அர்த்தம். அத்வைதிகள் சொல்ற மாதிரி அந்த மாயா என்ற சொல்லுக்கு அவ சொல்ற மாதிரி அர்த்தம் இங்க இல்ல. மாமாயன் அப்படின்ற சங்கல்ப ரூபமான ஜானம் தான் மாயா சப்தத்துக்கு அர்த்தம். சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏவேதி சதபோ தப்யதா சதபஸ்தப்த்வா இதகும் சர்வம் அசிருஜதா அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் அவன் சங்கல்பம் பண்றான். சங்கல்பம் பண்ண உடனே அதே மாதிரி அவன் அவதாரங்கள்லாம் பண்றான். இதெல்லாம் அவருடைய மாயையினால நடக்கக்கூடிய காரியம். அப்பேற்பட்ட மகா மாயாவி எம்பெருமான். தெய்வீஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. கீதையில ஏழாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா அழகா சொல்ற, என்னுடைய இந்த மாயை, இந்த மாயைன்னா இந்த மாயா சப்தத்துக்கு பிரகிருத்தின்னு ஒரு அர்த்தம் பண்றா, ஆனபடியா இந்த பிரகிருதி என்பதையை யாராலையும் கடக்க முடியாதது அப்படின்னு சொல்லி யார் என்னை வந்து எனக்கு எங்கிட்ட பிரபத்தி பண்றாளோ அவ வந்து இந்த மாய பிரகிருத்தியை தாண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடையதான குணத்தோடு கூடினதான அந்த மாயா விஷயத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினான் சர்வேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆகவே அவன்தான் மகாமாயன் அப்படின்னு சொல்லலாம். ஆக இதெல்லாம் பூர்வாச்சாரிய வியாக்கியானத்தில் இல்லை, அடியனுடைய அபிப்பிராயமா இங்கு சொல்லிட்டு இருக்கேன். மகாமா இந்த மாயா என்பதானது ஆச்சரியமான சேஷ்டி தத்துவம். மகாமாயாத்துவம்ன்றதானது என்னன்னா மகாமாயாத்துவம் நாம அத்தியாச்சரிய சேஷ்டி தத்துவம்னு சொல்லலாம். அத்தியாச்சரியமான திவ்ய சேஷ்டித்தங்கள மகா மாயா மாமாயான்னு சொல்லலாம். கிருஷ்ணன் அப்படி ஆச்சரியமான திவ்ய சேஷ்டைகளை எல்லாம் பண்ணாதவன். ஒரு நாள் யசோதை பிராட்டி தயிர் கடையறதுக்காக உட்காந்துக்கிறா, உட்காந்து தயிர் கடைஞ்சு இருக்கா. அந்த சமயத்துல அம்மாவுடைய முதுகு அப்படியே கச்சிண்டு தனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கிருஷ்ணன் வந்து அம்மா அதோ வெள்ளையா ஏதோ மேல மேல கிளம்பி கிளம்பி வரதே அது என்ன அப்படின்னு அந்த நுரையை பார்த்து கேட்கறான். உடனே ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கறான். அந்த நவநீதத்தை பார்த்து அப்படி கேட்கறான் அவன். ஆனால் தாயார் புன் சிரிப்போட இல்லடா தள்ளி போடா தள்ளி போ கிருஷ்ணா, அது போதம் உன்னை பிடிச்சுன்றோம் போதும் கிட்டக்க வராத தள்ளிப்போ அப்படின்றான். ஆக தாய் எதிரில் சர்வஜ்ஞோபிகி சர்வேசான்ற நிலைமையில எல்லாம் தெரிஞ்சவன் யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதான்னு நாதமணிகள் அருளி செஞ்சபடி
எல்லாம் ஒரே சமயத்துல அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி குங்குமிட்டி கிம் பிரம்மதி கும்பததி மத்தியே டிம்பனனு பூத மிக தூரம் அப்பையாகி அம்ப நவநீதமிதி சங்கததி கிருஷ்ணே மந்தஹசிதம் ஜெயதி மாதுரதி ரம்யம் அப்படின்னு கிருஷ்ண கர்ம கருணாமிரதத்தில் சொன்ன மாதிரி அந்த கும் கும் கும்னு வருத அது என்னான்னு கிருஷ்ணன் கேட்கறான். தயிர் பானையை உள்ளேன்னு வரத பார்த்து கேட்கறான். உடனே தாயார் பூதம் இக தூரம் அப்பயாகி அரே பூதண்டா அது தள்ளி போன்ற அம்ப அம்மா இது பூதம் இல்லம்மா நவநீக்கம்ன்றானா உடனே இது வெண்ணம்மா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னானா. உடனே தாயார் சிரிக்கிறாராம். இது அழகா வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட மாயாவியவன் இன்னொரு இடத்துல அந்தர் கிருஹே கிருஷ்ண கிருஷ்ணம் அவேட்சிய சோரம் மத்வா கவாட்டம் ஜனனி கதாசா உலூகலே தாமனி பத்தமேனம் தத்ராபி திருஷ்டுவா ஸ்மிதா பபூவ தன் வீட்டுக்கு வந்துட்டான் கிருஷ்ணன். தான் சேகரிச்சு வச்சிருந்த வெண்ணையெல்லாம் அவன் சாப்பிட்டு இருக்கானேன்னு பார்த்துட்டா ஒரு வீட்டுக்காரி. சரி கிருஷ்ணன் அங்கேயே இருக்கோம்ட்டு கதவை அவருக்கு தெரியாத முள்ளமா கதவை தாழிட்டு நேரம் வந்து யசோதையை கைக்கு அவகிட்டயே நேரில் வந்து சொல்லி கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து பாரு உன் பிள்ளை பண்ற காரியத்தை என் பிள்ளை நல்ல என் பிள்ளை ஒரு தப்பு காரியம் பண்ண மாட்டான்னு நீ சொல்றிய பாரு நீ அப்படின்னு அவகிட்ட சொல்லணுன்றதுக்காக யசோதையினுடைய வீட்டுக்கு வராளாம். அந்த இடைச்சி அவ வந்திருக்க சமயத்துல அங்க அவ அதை பார்த்துட்டு அந்த காட்சியை பார்த்துட்டு பயந்து போட்டாளாம் அதிர்ச்சி அடைஞ்சாலாம். என்னன்னா அங்க ஒரு உரல்ல கட்டப்பட்ட கிருஷ்ணனை யசோதையினுடைய வீட்டுல பார்த்தாளாம். இப்பதான் நம்ம ஆத்து உள்ள கதவை போட்டு வந்திருக்கோம் கிருஷ்ணன் அங்க உட்காந்துருந்தானே. அந்தரு கிருஹே கிருஷ்ணம் அவேட்சிய சோரம் திருட்டுத்தனம் பண்ண வந்த கிருஷ்ணனை தன் வீட்டுக்கு உள்ள பார்த்துட்டு பத்வா கவாட்டம் ஜனனி கதாசா அந்த கதவை சாத்திட்டு அங்க போனா இது இந்த சோகம் எப்படி இருக்குன்னா யசோதை பிராட்டியே அந்த காரியத்தை பண்ண மாதிரி இருக்கு. அதாவது அந்த தாய் யசோதை கிருஷ்ணனை வந்து அவன் பண்ண தப்பு காரியத்தை பார்த்துட்டு அந்த எந்த ரூம்ல அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கானோ அந்த ரூம் கதவை சாத்திட்டு வெளியே வரா உலு கலே தாமணி பத்தமேனம் அந்த உரல்ல கட்டப்பட்ட நிலையில தாமோதரனாக கிருஷ்ணன் இருந்ததை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விக்கித்து நின்றாள். அப்பேற்பட்ட அந்த மகா மாயாவி இந்த கிருஷ்ணன். அதே மாதிரி ராமாவதார காலத்துல ராமோ நாம பபுவகும் ததபலா சீதேதிஹும் சௌபிதுஹு வாசா பஞ்சவதி வனே நிவசதா தாமாஹரத் ராவணஹ கிருஷ்ணேனேதி புராதனீம் நிஜகதாம் ஆகர்ண்ய மாத்ரேரிதாம் சௌமித்ரே க்வ தனுஹ தனுர்தனுரிதி ப்ரோக்தா கிரஹ பாந்துவஹ. ராமன் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சீதைன்னு ஒரு மனைவி. அந்த ராமன் வந்து தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தை தட்டக்கூடாதுன்றதுக்காக பிதிருவாக்கிய பரிபாலனை பண்ணணுன்றதுக்காக காட்டுக்கு போனார். ஊன்றான் குழந்தை தொற்றில் இருக்கிற குழந்தை. அவன் பஞ்சவடிக்கு போனான் அங்க வசிச்சான். அதுக்கப்புறம் ராவணனை சம்ஹாரம் பண்ணான் அப்படின்னு இல்ல அங்க வந்து ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுன்னு போனான்னு சொன்ன உடனே தொட்டில் இருக்கிற குழந்தை கிருஷ்ணேனேதி புராதனீம் நிஜகதாம் கிருஷ்ணன் கிட்ட தாயார் ராமனுடைய கதையை சொல்லிருக்க சமயத்துல வந்து உடனே கிருஷ்ணேனேதி புராதனீம் நிஜகதாம் ஆகர்ண்ய மாத்ரேரிதாம் சௌமித்ரே குவ தனுர் தனுர் தனுரிதி புரோக்தா கிரப்பாந்துவஹா லக்ஷ்மணா எங்க வில்லு எங்க என்னுடைய தனுசு எங்க கொண்டா எங்க சீக்கிரம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான். அந்த மாதிரி மாயா காரியங்களை பண்றான் எம்பெருமான். மாமாயன் அது மாத்திரம் இல்ல இனியவன் மாயன் என உரைப்பதேலும் அப்படின்னு அழ்வார் புதத்தாழ்வார். எம்பெருமான நினைச்ச உடனே அவன் மாயா காரியங்களை நினைச்ச உடனே அந்த காரியம் அவருக்கு ரொம்ப இனிக்கிறதாம் பரம போக்கியமா இருக்கலாம். ஆனப்படினால இனியவன் மாயன் அப்படின்னு சொல்றார். மாயாம் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம்னு கீதையில சொன்ன மாதிரி மாயை என்று சொல்லப்படுவது பிரகிருதிக்கும் பேரு. ஆக அப்படிப்பட்ட அந்த மாயையை உடையவன் மாயாவி அதான் சர்வேஸ்வரன்.
அப்பேற்பட்ட மாயாவி மாமாயன். அது மாத்திரமில்ல, நாணி இனியோர் கருமம் இல்லை நாராயணாலும் அறிந்தொழிந்தார். பாணியாதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதியாகில் மாணி உருவாய் உலகந்த மாயனை காணில் தலை மறியும் அணையால் நீர் என்னை காக்க வேண்டில் அடிப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின் அண்டாள். கிருஷ்ணன் கிட்ட அவளுக்கு ஏற்பட்ட அந்த பக்தி, நோன்பு அனுஷ்டிக்கிற மாதிரி அந்த அனுகார பத்தியை அனுசரிச்சு பாவை நோன்பு நோற்றாள் அண்டாள். மார்கழி மாசமும் கறந்தது, கிருஷ்ணன் வரக்கானோம். பார்த்தாள் அண்டாள், தையொரு திங்களும் தரைவிளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள்னு ஆரம்பிச்சு நாச்சியார் திருமொழி பாடினாள். அந்த நாச்சியார் திருமொழியில கடைசியில அந்த கிருஷ்ணன் கிட்ட அவருக்கு ஏற்பட்ட அந்த பக்தி பரபக்தியாகி, பரபக்தி பரமபக்தியாக ஆகி, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போய் அவள் வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தரிக்க முடியாதவளாக, இருக்க முடியாதவளாக, இப்பவே கிருஷ்ணன் சஞ்சரிச்ச இடத்துக்கு நான் ஆஷின் போங்கோ அப்படின்னு சொல்லி அவள் ஆசையாக ஒரு 10 பாசுரங்களை பாடுறாள். ஆய்ப்பாடிக்கு என்னை உயிர்த்திடுவேன், என் திருவாய்ப்பாடிக்கு ஆஷின் போங்கோ அப்படின்னு சொல்றாள். அந்த இடத்துல அந்த பாசுரத்துல யார பார்க்கணும்னு சொல்லச்ச, அந்த மாயனை, அந்த அத்தியாச்சரியமான திவ்ய சேஷ்டித்தங்களோடு கூடின அந்த மாமாயனை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அப்பேற்பட்ட மாமாயன். அது மாத்திரம் இல்ல, பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் சாதிச்ச மாதிரி கருமலர் கூந்தல் ஒரு திதன்னை கரை கணித்து அங்கே ஒரு திதன்பால் மருவி மனம் வைத்து மற்றொரு தீக்கு உரைத்து ஒரு வேதைக்கு பொய் குறித்து புரிக்குழல் மங்கை ஒரு திதன்னை புணர்தி அவருக்கும் மெய்யனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் அழகாக இந்த பாசுரத்தை அருளி செஞ்சிருக்கார். கிருஷ்ணனுடைய அந்த மாயா காரியத்தை சொல்றார். அழகான கருமையோடு கூடினதான அந்த கூந்தல் அழகியாமுத்தி ஒரு கோபகன்னிகை, அவள்கிட்ட அவளை கண் பாஷையினாலேயே பேசினர். ஆக செய்கை பாஷையினாலேயே பேசி பல இடத்துக்கு நான் போறேன் அங்க வான்னு சொல்லி செய்கையாலேயே கண் ஜாடையே பண்ணார். அதே மாதிரி அவ சரி நினைச்சு அங்க போய் காத்துட்டு இருக்காவோ, அங்க இவள் போறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் அங்க போனா அங்க ஊத்திருந்து இருக்கா. அவளை கிட்ட தான் ஆசை இருக்கா மாதிரி கொஞ்சம் நடிச்சு அப்போ நூத்திய பார்த்துட்டார். நூத்திய பார்த்துட்டு மற்றொரு தீக்கு அவகிட்ட ஏதோ அவங்க அவள்கிட்ட தான் இருக்கு தனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டு அதிகமா இருக்க மாதிரி சொல்லிட்டு மற்றொரு அந்த இடைச்சிய கோபகன்னிகையை பார்த்த உடனே அவகிட்ட ஏதோ பொய் வார்த்தைகள்லாம் பேசிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நடந்துருக்கியடாப்பா, நீ வந்து யாருக்குமே வந்து நீ வந்து உண்மையா நீ வந்து பழக காணமே அப்படின்னால எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அந்த மாயை தானே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அனுபவம். அந்த மாதிரி மாமாயன் அப்படின்ற இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பின்ற யசோதை பிராட்டி பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட மாயாவி அவன். அது மாத்திரமல்ல, அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன். அது மாத்திரமல்ல, அவன் யாருன்னா மாதவன். மாமாயன் மாதவன், மாதவன்னா மான்னா லட்சுமிக்கு பேரு. இந்திராலோக மாதா மா ரமா மங்கள தேவதா அப்படின்னு அமரகோஷம் சமஸ்கிருதத்துல நிகழ்ந்து. அது என்ன சொல்றதுன்னா மான்ற சொல்லுக்கு மகாலட்சுமின்னு பேரு. இந்திரா லோகமாதா மா ரமா மங்கள தேவதை, இத்தனை அர்த்தம் மான்றதுக்கு இருக்கு. மான மகாலட்சுமின்னு அர்த்தம், தவன கணவன் அர்த்தம், திருமாமகள் கேழ்வன், லட்சுமி நாயகன் அப்படின்னு அர்த்தம். ஆக மாதவன்ன சுயப்பத்தின்னு அர்த்தம். ஆக அஸ்யேசா நாஜகதோ விஷ்ணு பத்னின்னு வேதம் சொல்ற மாதிரி அந்த மாதவன்ன ஸ்ரீயப்பதி, ஆக லக்ஷ்மியின் நாயகன் லட்சுமிநாதன் அர்த்தம் கொடுக்கும். ஆனா நம்ம பூர்வாச்சாரியால் அப்படி அர்த்தம் பண்ணல. மாதவன்றதுக்கு அர்த்தம் சொல்லச்ச லக்ஷ்மியின் கணவன் அர்த்தம் எழுதாமல் அவ என்ன எழுதினா, குருகுலவாசம் பண்ணின இடம் அப்படின்னு எழுதினா. அதுதான் குருகுலவாசம் பண்ணின இடம்னா, எம்பெரு சாஸ்திரம் சொல்றது எம்பெருமானுக்கு தண்டதரன்னு பேர் இருக்கு. தவறுகள் யார் யார் செய்கிறாரோ அவளை எல்லாம் சிக்ஷிப்பதும் எம்பெருமானுடைய காரியம். ஏன்னா
ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்தத்தே ஆஜ்யா சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹான் இதே எம்பெருமான் சொல்லியிருக்கான். வேதமும் தர்மசாஸ்திரங்களும் என்னுடைய கட்டளை, அதை யார் மீறானோ அவன்லாம் எனக்கு துரோகம் பண்ணவன், அவன் என் பக்தனே இல்லை, அந்த அளவுக்கு பேசியிருக்கார் பெருமாள். ஆனபடினால அப்படி தண்டதரனாக தப்பு பண்ணிட்டா உடனே சிக்ஷிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானையும் தன்னுடைய இந்த மாதிருத்துவ பிரயுக்தமான தாய்மைக்கே உரித்தான அந்த உள்ளத்தோடே பக்கத்துல பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி இருந்துட்டு அவன் மனசை மாத்தி விடுறாளாம். எல்லாரும் நம்ம குழந்தை தெரியாத பண்ணிட்டா தப்பு, அவன் மன்னிச்சு விட்டுடுங்கோன்னு இவ சொல்லிட்டே இருக்காளாம். ஆனபடினால் தாயார் அப்படி சொல்றதுனாலதான் அந்த பெருமாளுக்கு அந்த கடினமான அந்த இதயத்தையும் மாத்திண்டு அவன் வந்து கருணை பொங்கிய அந்த இதயத்தோடு கூடினவனாக அவன் மாறுறான்னா அது காரணம் யாரு? தாயார் தானே. ஆக தாயாருகிட்டதான் இந்த காருண்யத்தை அவன் படிச்சான். ஆனபடினால தாயாராகிய அந்த குருகுலத்துல இவன் படிச்சவன், குருகுலவாசம் பண்ணின இடம். ஆக தாயாருகிட்டே இருந்து பெரிய பிராட்டியாருகிட்டே இருந்து லோகத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்ட நாம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, நம் பக்தர்கள் அத்தனை பேர் விஷயத்திலேயும் நாம் கருணையோடு இருக்கணும்ன்றத தாயார் கிட்டே கத்துண்டானாம் அவன். மகாலட்சுமி ஸ்கூல்ல படிச்சவர் போல இருக்கு பெருமாள். ஆனபடினால மாதவன் குருகுலவாசம் பண்ணின இடம்னு இங்க மூவாயிரப்படி வியாக்கியான விரிவாச்சாம்பிள்ள சொல்றார். ஆனபடினால மாமாயன் மாதவன், அவன் மாதவன் லட்சுமி நாயகன். ஆக மாமாயன் மாதவன். ஆக வேதாந்தத்துல மது வித்யன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மது வித்யை மூலமாக அறியத்தகுந்தவன் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மாமாயன் மாதவன் அது மாத்திரம் இல்ல, மௌனா தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மகாபாரதத்துல உத்தியோக பருவால இந்த மாதவ சப்தத்துக்கு விளக்கம் தரச்ச மௌனத்தினாலேயும் தியானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் அந்த மாதவனை நீ அறிவாயாக, அந்த மாதவன் அந்த மாதவ பெருமாளை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாரதம் சொல்றது. அப்பேற்பட்ட உயர்ந்த நாமா இந்த மாதவ என்கிற நாமா. அதனாலதான் நம்ம பெரியவாள் ராத்திரி படுத்துக்க போச்ச மாதவனை நினைச்சுட்டு படுத்துக்க தூங்க போகணும்னு சொல்லிருக்கா. க்ஷீரசாகர தரங்க சீகரா தாரு சாரிகித்து தாரு மூர்த்தையே போகி போக சயனிய மாதவாய மதுவித்விஷயனமான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு ராத்திரி வேலை பெரியவா படுத்துப்பா. மாதவா மாதவ ஸ்லோகம் தெரியாதவா மாதவா மாதவா மாதவான்னு மூணு தினம் சொல்லிட்டு தூங்க போனாலும் நல்லதுதான். ஆக மாதவனை நினைச்சிருந்த மாதிரி ராத்திரி கெட்ட சொப்பனங்கள்லாம் வராது. ஆனபடினால இந்த மாதவ நாம உயர்ந்த திருநாமம். அது மாத்திரம் இல்ல, சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றமழைப்ப ஆறு வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் வயசான நாள்ல படுக்கையில படுத்துட்டான், பேச முடியல அவருக்கு, பேங்க்ல நிறைய அக்கௌண்ட் இருக்கு ஆனா சொல்ல மாட்டேன்றான். உறவுக்காரெல்லாம் படுக்கையை சுத்தி இருந்துட்டு எந்தெந்த பேங்க் எங்கெங்க பணம் வச்சிருக்காரு சொல்லு சொல்லுன்றவா, உங்களுக்கு உடம்பு சோர்வா இருக்கு எங்கெங்க பொருள் வச்சிருக்காரோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாளாம். அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் உனக்கு வராம இருக்கணும்னா அதான் பேசும் திறன் போய் அந்த படுக்கையில விழக்கூடிய அந்த நிலைமை, இப்ப ஏற்பட்ட நிலைமையெல்லாம் உனக்கு வராம இருக்கணும்னா பெரியாழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். நீங்க வந்து உங்களுடைய மார்பில மார்பும் என்கிற அந்த மார்பாகி அந்த கோயில்ல ஆர்வத்தோட அந்த மாதவன்ற ஒரு தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணி நீங்க ஆர்வம் என்கிற அந்த பூவினால அந்த எம்பெருமான் நீங்க அர்ச்சிச்சுட்டு இருந்தீங்களா பூஜை பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாது அல்லவா அப்படின்ற பெரியாழ்வார். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு திருநாமம் இது, இந்த மாதவ அப்படின்ற எண்ணம் அந்த திருநாமம். மாதவன் மா வித்யாச்சஹரே ப்ரோக்தா தஸ்யா ஈசோ யதோ பவான் தஸ்மான் மாதவனாமாசி தவஹா ஸ்வாமிதி சப்திதஹா. ஹரிவம்சம்ல இருக்கிற ஸ்லோகம் இது. இந்த மாதவன்னாலே அந்த மாதவ சப்தத்துக்கு அர்த்தம் அழகாக சொல்றது. தவஹானா சுவாமின்னு அர்த்தம், மான்னா வித்யைகள், எத்தனையோ வித்யைகள், அந்த துவாத்ரிம்சத் வித்யாகான்னு வேதாந்தத்தில் சொன்ன மாதிரி எத்தனையோ வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய திருவடிவாரத்தை நாம் அடைவதற்காக சொல்லப்பட்ட வித்யைகள், அந்த வித்யைகள் மூலமாக நான் உபாசனம் யார் பண்றாளோ அவளுக்கு நான் அவளால் அடையத்தகுந்தவனாக நான் இருக்கேன், அதபடினால எனக்கு மாதவன் அந்த பேர் உண்டாச்சுன்னு
பெருமாள் சொல்றாங்க. ஹரிவம்சத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது, பூர்வாச்சாரிய வியாக்கியானத்தில் இல்ல. இருந்தால் இந்த இந்த விஷயத்தையும் சொல்ல சொல்றேன். அப்படின்னால மாமாயன் மாதவன் வைகுந்தன், அது மாத்திரம் இல்ல, செஞ்சொற்கவிகால் உயிர் காத்தா செய்மின் பஞ்சக்கல்வன் மாமாயன் சொல்லி, அந்த எம்பெருமான் அந்த மகா மாயாவியாக அத்தியாச்சரிய சங்கல்பத்தோடு கூடினமனா இருக்கக்கூடிய அந்த மாதவனுடைய பிரபாவத்தை உறக்க சொல்லுங்க. ஒரு அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க நரஸ்துதி பண்ணாதுங்க அப்படின்னு நம்மாழ்வார் உபதேசம் பண்றார். அங்க இந்த மகா மாயாவியான அந்த எம்பெருமானே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு உபதேசிக்கிறார். மாமாயன் மாதவன், அவன் யார் அவன், அந்த அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடின அந்த மாதவன் அவன் யார் அப்படின்னு கேட்டா வைகுந்தன் அப்படின்ற, அவர் வந்து வைகுண்டாதிபதி. வைகுண்டாதிபதினா என்ன அர்த்தம், வைகுண்டம்னா என்ன, வைகுண்டம்னு ஒரு லோகம், அந்த வைகுண்ட லோகத்துல, அதாவது வைகுண்டம்ன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா குட்டி கதி பிரதிகாத்தே அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு வினைச்சொல் வர்ப் ஒரு வினைச்சொல் இருக்கு, அந்த கிரியாபதம் குட்டி கதி பிரதிகாத்தே, அதாவது நம்முடைய மனசினுடைய கவனம், மனசு தாறுமாறாக போயிட்டு இருக்கும். நாம் இந்த பூலோகத்தில் இருக்கிற நமக்கு நாம் ஒரு காரியத்தை பண்டறிச்ச நம் மனசு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நிலைமை பூலோகவாசிகளுக்கு உண்டு, நமக்கு தெரியும். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டா அங்க இருக்கிற நித்தியசூரிகள், பத்த ஜீவர்கள், முக்தாத்மாக்கள் இவ அத்தனை பேருடைய மனசும் ரத்திரைகாகிரம் மனஹா கிருத்துவான்ற நிலைமையில ஏகாகிர சித்தத்தோட ஒரே விஷயத்தை தான் அவர் நினைச்சிட்டு தவிர மற்றொரு விஷயம் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கவர்களுக்கு தென்படாதான். ஆனா அப்படின்னா கவனம், மனசுனுடைய கவனம், மனசு போற போக்கு அது இஷ்டத்துக்கு போக முடியாது, தடுத்து நிறுத்தி ஒரே விஷயத்திலேயே மனசு நிற்கும்படி பண்ணக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு லோகம் ஒண்ணு உண்டுன்னா அந்த லோகம்தான் வைகுண்டம். ஆக வைகுண்டம்ன்ற பதத்துக்கு மனசு தாறுமாறாக சஞ்சலம் அடையாமல் ஒரே தடுமாறாமல் இருக்கக்கூடியதான ஒரு அழகான ஒரு இடம், அந்த இடம் தான் வைகுண்டம் பேரு. அப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்துல விரஜா நதி பிரவகிக்கிறது. அந்த வைகுண்ட விரஜா நதியினுடைய அக்கறையில எம்பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்துல தர்மாதி பீடம்ன்ற சிம்மாசனத்துல வீத்திருந்து எழுலகம் தனிக்கோள் செல்ல சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அருளி செஞ்ச மாதிரி அங்கு அழகாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட ஆசீனனாய் உட்கார்ந்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சகான்ற நிலைமையில அங்க ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் இருந்து இருக்கான். அப்பேற்பட்ட வைகுந்தனவன். ஆக சிருஷ்டியினுடைய தொடக்கத்துல பஞ்சபூதங்களும் செதறி போகாமல் ஒன்று சேர்த்து கட்டுப்படுத்துபவர் யாரோ அவருக்கு வைகுந்தன் பேருன்னு பாரதம் சொல்றது. மயா சம்சிலேஷிதா பூமி அத்பிஹி வியோமச்ச வாயுனா வாயுஷ்ச தேஜசா சார்தம் வைகுண்டத்துவம் ததோமமேனு இந்த அர்த்தத்தை இந்த பாரத ஸ்லோகம் நமக்கு சொல்றது. இந்த வைகுண்டகான்ற சாஸ்நாமத்தில் இருக்கிற திருநாமத்துக்கு பகவத்குண தர்ப்பணம்ன்ற தன்னுடைய வியாக்கியானத்துல பாஷ்யத்துல பராசர பட்டர் சுவாமி அழகாக சாதிக்கிறார். பக்தர்கள் தம்மை அடைவதற்கு இடையூறாக எது இருக்கோ அதெல்லாத்தையும் விலக்கிட்டு அவர்களை எளிதில் தங்கிட்ட யார் சேர்த்துக்கிறாரோ அப்படி சேர்த்துக்கிற எம்பெருமானுக்கு வைகுண்டன் பேரு அப்படின்னு பட்டர் பாஷ்யத்துல சாதிச்சிருக்கார். ஆக சர்வேஷாம் சம்சிலேஷயிதா வைகுண்டஹா அப்படின்னு பட்டருடைய பாஷ்யம், எல்லாரையும் சேர்த்து வைப்பவர்னு தங்கிட்ட குட்டி கதி பிரதிகாத்தே சச்ச அத்திர சம்சிலேஷ, அது கூட இங்க சம்சிலேஷம் சேர்ந்து இருக்கிறது அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால எம்பெருமானுக்கு வைகுண்டான திருநாமம் ஏற்பட்டது. இந்த வைகுண்டான்ற பேரு ராமாவதார காலத்துல கூட சக்கரவர்த்தி திருமான் ராமபிரானுக்கு அந்த பேர் பொருத்தமா இருந்தது. ஏன்னா ராமமேவ அனுபசியந்தா நாப்யஹிம்சன் பரஸ்பரம்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராமனையே பார்த்துட்டு இருந்து ராமன் மாதிரியே தர்ம மார்க்கத்திலேயே
எல்லாரும் போயிட்டு இருந்தபடினால ராமன் அப்படியே அத்தனை பேர் கட்டி வச்சுட்டானோன்ற நமக்கு வைகுண்டன்ற அந்த பேருக்கு சமமா அதே மாதிரியே நடந்திருந்தான் ராமபிரான். இந்த அர்த்தம் அழகாக இங்க துணிக்கிறது. ஆக யசுர்ஜன் கபலா கபலான் நாகாக தாவோ வத்சான் நபாயன்னு எல்லாருமே அந்த பிராணிகள்லாம் கூட ராமனையே பின்தொடர்ந்தன, அவனையே நினைச்சிருக்க இருந்தன அப்படின்னா அந்த வைகுண்டான்ற அந்த திருநாமம் ராமாவதார காலத்துல ராமனுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணச்ச அந்த ராமனையே வைகுண்டன்ற அந்த திருநாமத்துக்கு சமன்வயப்படுத்தி அழகா பேசுறான். நஷ்டம் திருஷ்டுவா நாபியநந்தன் விபுலம் வா தனாதமம் புத்திரம் பிரதமஜம் லப்துவா ஜனனி நாபியநந்தத. அதாவது நஷ்டம் திருஷ்டுவா நாபியநந்தன், இதாவது நஷ்டம் நடந்தாலும் அந்த நஷ்டத்தை தான் பெரிய பொருட்படுத்தல, நிறைய பணம் வந்து சேர்ந்தாலும் அதுக்காக பெரிய அந்த எகிரி குதிக்கிற யாரும் சந்தோஷத்தை அடையல. முதல் முதல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஒரு ஆத்துல பிறந்திருக்குன்னா அவ கூட அந்த சந்தோஷத்தை அடையல, அந்த தாயும் அவ்வளவு சந்தோஷப்படல. ஏன்னா எல்லாருமே ராமனை தான் முக்கியமா வச்சிருந்தாலே தவிர ராமன் பின்னாடியே இருக்க ஆசைப்பட்டாலே தவிர மற்ற தங்களுடைய விஷயங்கள் அவளுக்கு நாட்டம் என்பதானது இல்லவே இல்லை. சன்னியார்த்தீனா சுதாக ஸ்ரீனாம் பர்த்தாரோ பிராதரஸ்ததா சர்வே சர்வம் பரித்தியஜிய ராமமேவ அன்பயுஸ்தர் சொல்லி அந்த தாயார்கிட்ட பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் கூட பால் பருக மறுத்தனவாம். அதே மாதிரி அவாவா பர்த்தாக்கள் சகோதரர்கள் அப்படி அத்தனை பேரும் பெண்கள் அத்தனை பேரும் ராமனுடைய நினைவாகவே இருந்தான்னு சொன்ன ராமாவதார காலத்துல ராமபிரானே வைகுண்டன் அந்த பேருக்கு தகுந்தார் போல் இருந்தான்னு இதுலேருந்து ஏற்படுறது. அப்பேற்பட்ட மாமாயன் வைகுந்த மாதவன் வைகுந்தன்ற இந்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்த நாமங்கள் இருக்கே நாமம் பலவும் இப்பேற்பட்ட திருநாமங்கள் தேவோ நாம சகசிரவான்னு எத்தனையோ திருநாமங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே ஆழ்வார் சாய்க்கிறார் நம்மாழ்வார். அந்த அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய அந்த சகசிர நாமங்களையும் நாமம் பலவும் அந்த நாமங்களை நாம் சொன்னோமானால் வாங்க சொல்லுவோம் நவின்று நாம் சொல்லுவோம் வாங்க எழுந்துவா அப்படின்னு இவ கூப்பிடறாளாம். ஏன்னா எம்பெருமான் போற உகப்பது அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை தான். ஆக அந்த திருநாமங்களை சொன்னமானால் அந்த நாமி எம்பெருமான் நாமத்தை உடையவன் அந்த நாமத்தை உடையவனாகிய நாமியை காட்டிலும் அவனுடைய நாமங்களுக்கு ஒரு உயர்வானது இருக்கு. நமனும் உத்கரனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பியின்றார் திருமாலையில தொண்டரைப்புடி ஆழ்வார். ஆக முத்கலோபாக்கியானத்தை உத்தமமா சொல்றார். அந்த முத்கலன்றவன் அந்த யமலோகத்துக்கு வந்துட்டான். அந்த யமனும் அந்த முத்கலனும் பேசி நின்று சமயத்துல ஏண்டாப்பா பூலோகத்தில் நீ வந்து அந்த பகவன் நாமாவை நீ சொல்லலையா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அந்த ஒரு க்ஷணம் பெருமாளுடைய அந்த பேரை கேட்ட உடனே அந்த நரகமே சொர்க்கானுபவத்தை அடைஞ்சுதான். அந்த அளவுக்கு அந்த நாமங்களுக்கு ஏற்றம் இருக்கு அப்படின்னால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லலாம்னு வா அப்படின்னு இந்த பெண்ணை பார்த்து கூப்பிடுறாள். உடனே அந்த பெண்ணும் எழுந்திருந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தோட மெதுவாக எழுந்திருந்து கதவை திறந்து கோஷ்டியை பார்த்து கைகூப்பி அந்த கோஷ்டியை பிரதட்சிணமா வந்து அந்த கோஷ்டியில இவ்வளவு ஒத்தியாக சேர்ந்து எல்லாருமா இன்னொரு கோபகன்னிகனுடைய திருமாளிகைக்கு வாசல்ல போய் நிற்கிறார். இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்கள் என்னன்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு ஆண்டாள் சொன்னபடியினால சௌலபியத்துக்கும் அந்த பரத்துவத்துக்கும் மூல காரணமான அந்த ஸ்ரீமத்துவம் அதாவது மாதவன் அப்படின்ற அந்த விஷயத்த நடுவுல வச்சாலாம். மாமாயன் வைகுந்தன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல அது மாமாயன்றதுனால அவன் வந்து அத்தியாச்சரியமான அந்த சங்கல்பத்தோடு கூடியவன்றதுனால எல்லாருக்கும் சுலபனவன் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி பழகினானவன். அதே மாதிரி அவன் மாதவன் அவன் சுயபதினா அது அவன் வைகுந்தன்னா அவன் எங்கேயோ இருக்கிறவன் அம்மான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யான் ஆறுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் எங்கேயோ நாம எங்கேயோ அவன் எங்கே பேர்பட்டவன் அந்த பரத்துவம் இதுலேருந்து கோச்சரமாறுது அனபடினா தென்படுறது. அனபடினால அந்த மாமாயன்றத்தினால சௌலபியமும் வைகுந்தன்றத்தினால அவனுடைய அந்த பரத்துவமும் ரெண்டு ரெண்டுத்துக்கும் மூல காரணமாக எது அமையறதுன்னா அந்த சுயபதித்துவம். அந்த இது இந்த சாஸ்திரார்த்தத்தை அந்த சுயபதித்துவங்கிற அந்த அம்சத்தை
மாதவன் அந்த சொல்லால அத மத்தியமத்துல வச்சு நடுவுல வச்சு பேசுறாள் அண்டாள். சுவாமி நம்மாழ்வார் கூட திருவிருத்தம் தன்னுடைய பிரபந்தத்துல தீவினை கருணஞ்சை நல்வினைக்கு இன்னமுதத்தினை பூவினை மேவிய தேவி மனாளனை அப்படின்னு அந்த பாசுரத்துல பரத்துவம் சௌரபியம் ரெண்டுத்துக்கும் காரணமான அந்த சுயப்பதித்துவத்தை தேவி மனாளனைன்ற அந்த சொல்லை அந்த பாசுரம் நடுவுல வச்சு மத்தியம பதத்தினால சுவாமி நம்மாழ்வார் சூக்ஷ்மமாக தெரிவிச்சு அதே அர்த்தத்தை நாமும் தெரிவிக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டாள் நம்மாழ்வார் போன வழியிலேயே இந்த பாசுரத்துல அந்த மாதிரி நடுவில அந்த மாதவன்ற சொல்லை ஆண்டாள் கையாள்றாள். ஆக தீவினைக்கு அருணஞ்சை தேவி மனாளனை ஆயனை இந்த மூணு பதம் இந்த பாசுரத்துல திருவிருத்த பாசுரத்துல இருக்கு. நடுவுல தேவி மனாளனே வச்சிருக்கா. அப்படின்னா சுயப்பதித்துவம் இடையில நடுவு சொன்னது இது விசேஷமான ஒரு அர்த்தத்தை கூடினத அர்த்தத்தோடு கூடினதாக இருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம். ஆக அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுசந்தானம் பண்ணோம். ஆக இந்த பாசுரத்தினால நமக்கு ஒரு பிரதானமான மற்றொரு விஷயம், அதாவது நமக்கு ஹிதம் நடக்கணும்னா பெரியவாருடைய அந்த கிரகம் இருக்க அந்த கிரகம் கூட நமக்கு நல்லதை பண்ணும்ன்றது அப்படியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அகோபுர மடத்துல 42வது ஐசிங்கரா எழுதியிருந்தார் இஞ்சிமோட்டு ஐசிங்கர் மகான், சதுசாஸ்திர பாரங்கதர், ஆச்சார அனுஷ்டான சீரர். அந்த மகான் மதுராந்தகத்துக்கு சஞ்சாரமாக எழுந்த சமயத்துல அந்த தீர்த்தாமல்ட்டு நீராட்டம் கண்டருளி அப்படியே சன்னதி திருள வந்ததே இருந்துச்ச. பெரியவாள்லாம் அந்த நாள்ல இருந்த திருமாளிகைகள் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வருவாராம். ஆக அந்த மாதிரி பாத்துட்டு வர்றதுன்றது இதுனால் அதுவே நமக்கு க்ஷேமதாயகம் அப்படின்னு சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சவரான அப்படின்னால தன்னுடைய நடைமுறையில அந்த மாதிரி காட்டினார். இதே மாதிரி பகவத் விஷயத்துல ஈடு வியாக்கியான இடத்துல வரும். ஆக இந்த ஸ்ரீரங்கத்தை பெருமானை சேவிச்சுண்டு சேவிச்சுட்ட உடனே ஆச்சாரியால் வந்து இருக்கச்ச ஒவ்வொரு ஆணத்தையும் அப்படியே பார்த்துட்டே வருவாளாம். ஏன் இது மாதிரி பார்த்துருக்காரு வர்றாருன்னா நமக்கு இதெல்லாம் நல்லது நல்லது நடக்கும், பெரிய திருமாளிகை பார்த்துன்னு வந்தா நல்லது நடக்கும்ன்றதுனாலதான் அப்படின்னு சொல்லுவான்னுட்டு பகவத் விஷயத்திலும் ஈடு வியாக்கியானத்துல வருது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அர்த்தங்களோடு கூடினதான இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் இன்றைய அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.